நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் நாங்கள் ஆயுர்வேத திணைக்களத்தினால் பரிந்துரைக்கப்பட்ட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய குடிநீரை எவ்வாறு தயாரிப்பது என்பது பற்றி பார்க்கவிருக்கின்றோம். மறக்காமல் எங்களுடைய அகத்தியர் குடில் யூடியூப் சேனலினை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் தொடர்ச்சியான எங்களுடைய காணொளிகளை நீங்கள் பார்வையிட முடியும். எங்களுடைய உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய இந்த குடிநீரினை எவ்வாறு தயாரிப்பது என்பது பற்றி பார்ப்போம். குடிநீரினை தயாரிப்பதற்கு தேவையான பொருட்கள்: கொத்தமல்லி 4 பங்கு, மரமஞ்சள் 2 பங்கு, சித்திரத்தை 1 பங்கு, சுக்கு 1 பங்கு என்பனவாகும். அடுத்ததாக இந்த குடிநீரினை எவ்வாறு தயாரித்துக் கொள்வது என்பது பற்றி பார்ப்போம். மேற்கூறப்பட்ட உலர்ந்த மூலிகைகளை நன்றாக சுத்தம் செய்து அவற்றை வெயிலில் உலர்த்தி எடுத்தல் வேண்டும். கொத்தமல்லியை இளவறுவலாக வறுத்து எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். பின்னர் இவற்றை அரைத்து நன்றாக தூளாக்கி ஒரு கண்ணாடி போத்தலில் காற்று புகாத வண்ணம் மூடி வைத்திருக்க வேண்டும். அடுத்ததாக இதனை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது பற்றி பார்ப்போம். 1 கோப்பை வெந்நீரிலே 1/2 தேக்கரண்டி இந்த தூளினை இட்டு மூடி வைக்கவும். அந்த வெந்நீரானது ஆறியதும் இளஞ்சூட்டிலே சீனி அல்லது தேன் கலந்து இந்த குடிநீரை நீங்கள் பருகலாம். நீரிழிவு நோயாளிகள் தேன் மற்றும் சீனி என்பவற்றை கலக்காது வெறுமையாக இந்த குடிநீரை மட்டும் பருகுங்கள். 1 நாளைக்கு 2 வேளைகள் காலையும் மாலையும் இந்த குடிநீரை நீங்கள் பருகுவதன் மூலம் உங்களுடைய உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியானது அதிகரிக்கும். மறக்காமல் எங்களுடைய அகத்தியர் குடில் யூடியூப் சேனலினை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் தொடர்ச்சியான எங்களுடைய காணொளிகளை நீங்கள் பார்வையிட முடியும்.